கலாநிதி வீராசாமி, இதில் முக்கியமானது இப்போ ஆசீர்வாதம் ஆச்சாரிய அவர்கள் சொன்ன மாதிரி சபாநாயகருக்கோ இல்லை மத்திய அரசுக்கோ எதிர்கட்சிகள் இல்லாமல் அவையை நடத்தணும்லாம் எங்களுக்கு நோக்கம் அல்ல. 2014 நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்ற புள்ளி விவரம் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்து மாநிலங்களை தலைவரையே நீங்கள் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் விளக்கம் தரேன்னு நாடாளுமன்ற வளாகத்திற்குள் அவை தலைவர் சொன்ன பிறகும் இல்லை இல்லை ஏற்க முடியாது அப்படின்னா அவையை முடக்குவது யாருன்றது தான் திரு ஆசீர்வாதம் கேட்டது. எதிர்கட்சிகளுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கு, அதை தான் அவர் சொல்ல வரார். இது நான் வந்து போன இது இந்த ஸ்பெஷல் செஷன் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த விண்டர் செஷன் அண்ட் இன்டர்ம் பட்ஜெட் செஷன் அப்படின்றது இன்னும் ரெண்டு இருக்கு. இது ரெண்டுமே வந்து நடக்காது அப்படின்றது தான் வந்து என்ன, இப்போ பாஜக ஆட்சியில் இருப்பவர்கள் இந்த அவை நடக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள் அப்படின்றது வந்து நான் அப்பவே பதிவு செஞ்சிருக்கேன். நான் ஏற்கனவே இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள், மக்களாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்க உங்களுக்கு வந்து ஒரு எங்களுடைய குரலை நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்றதான் மக்கள் வந்து பிரதிநிதிகள் கிட்ட சொல்றது. அவர்களுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் வந்து பாராளுமன்றத்தில் வரும்போது மக்கள் சொல்வதை நாங்கள் இங்கே பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் இப்போ நீங்க வந்து இந்த இன்சிடென்ட் ஒண்ணு நடந்திருக்கு, அதாவது அது புகை குப்பின்னு சொல்லுங்க இல்லாட்டி புகை குண்டுன்னு சொல்லுங்க எது வேணாலும் சொல்லுங்க, ஆனால் இந்த வியூயிங் கேலரியில இருந்து ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் குதித்து வந்து ஒரு புகையை வெளியிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இது வந்து அவுட்கம் பேஸ் பண்ணி நீங்க வந்து செக்யூரிட்டி லேப்ஸ்ன்னு சொல்லலாம், செக்யூரிட்டி பிரீச்னு சொல்லலாம், ஆர் அட்டர் செக்யூரிட்டி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். இதுவே அதில் விஷம் இருந்து ஒரு சில எம்பிக்கள் இறந்திருந்தால் இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தெல்லாம் பேசி நம்ம இந்த பிரச்சனையின் மையமாக நான் எழுப்புற கேள்வி, திரு ஆசீர்வாதம் அவர்கள் சொன்ன மாதிரி மக்களவை தலைவர் இந்த விவகாரத்தை இது என்னுடைய ஏரியா, என் கட்டுப்பாட்டுக்கு உரியது, இதை பற்றி யாரும் பேச வேண்டாம், நாங்க விசாரிச்சு சொல்றோம்னு சொன்ன பிறகும் நீங்க பிரதமரையே உள்துறை அமைச்சரே எப்படி கேட்கறீங்கன்னு கேட்கிறாங்க, அது விதி மீறல்னு சொல்றாரு. ஒரு ஒரு அரசாங்கம் அப்படின்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்கும் பொழுது சபை அப்படின்னு வர்றப்போ சபாநாயகர் தான் அதற்கு இன்சார்ஜ் அப்படின்னு இருந்தாலும் அங்கே நடைபெறும் அந்த எல்லா இதுக்கும் பொறுப்பு ஏற்க வேண்டியவர் அப்படின்றது வந்து ஒரு மாநிலமாக இருந்தால் அது முதலமைச்சர், நாடாக இருந்தால் அது ஒரு பிரதமர். இது வந்து இவர்கள் வந்து எப்படின்னா சந்திரயான் வெற்றிகரமாக இறக்கப்பட்டது அப்படின்னா அதற்கு பெயர் எடுத்துக் கொள்வதற்காக வருவதற்கு உடனே வருவார்கள். எதெல்லாம் வந்து அது நல்ல விஷயங்கள் நடந்தால் அதற்கு நாங்கள் தான் பொறுப்பு, ஏதாவது நல்ல விஷயம் இல்லை அப்படின்னா அடுத்த ஆள கையை காமிச்சு விட்டு இது அவர்களால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த பழியை தூக்கி. இல்ல, சபாநாயகரோட உத்தரவு பிரதமர் உள்துறை அமைச்சரின் கருத்து சுதந்திரம் அல்லது அதன் மீதான கருத்தை சொல்லுவதை கட்டி போட்டிருக்கின்றது தானே திரு ஆசீர்வாதம் சொல்றது. எப்படி சொல்ல முடியும் பிரதமர் உள்துறை அமைச்சரும் சபாநாயகர் சொன்ன பிறகு? நீங்க சொல்றதை கேட்டு நான் எப்படி என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அதாவது சபாநாயகருக்கு கட்டுப்பட்டு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் சொல்றேன், நான் அது ராஜ்யசபாவா இருந்தாலும் சரி லோக்சபாவா இருந்தாலும் சரி அவ்வப்பொழுது அவர்கள் அந்த பக்கம் திரும்பி பார்ப்பதே அவர்களுடைய சைகைகள் ஏதாவது அவர்களுடைய முக பார்வைகளை வைத்துத்தான் அவர்கள் முடிவுகள் செய்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதை நாங்கள் அதை எதிர்க்கிறோம் அப்படின்றதான் சொல்ல வரோம். இப்ப நாங்கள் வந்து பாராளுமன்றத்தில் இருக்கும் குறைபாடுகளை பற்றி பேச வேண்டும் அப்படின்றது நாங்க வந்து வலியுறுத்துறோம். இப்ப பழைய பாராளுமன்றத்திற்கும் புதிய பாராளுமன்றத்திற்கும் இருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, இது வந்து ஒரு எதிர்கட்சியாக இது ஒரு பாதுகாப்பு அம்சம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு, அதே போல வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே வந்து அவர்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு இப்ப ஒண்ணு இல்ல, வெல் ஆஃப் த ஹவுஸ் ஒண்ணு வச்சிருப்பாங்க, அங்க போய் நாங்கள் வந்து பதாகைகள் பிடிக்க கூடாது அப்படின்றது வந்து பாரதிய ஜனதா உறுப்பினர் வந்து சொன்னாரு, இது மாதிரி பிளக்கார்டை பிடிச்சா வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இது கடந்த ஒரு பல தசாப்தங்களாக பாத்தீங்கன்னா எதிர்கட்சியில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றால் அந்த வெல் ஆஃப் த ஹவுஸ்ல போய் ப்ரொடெஸ்ட் பண்றது அப்படின்றது இஸ் எ டெமோக்ராட்டிக் வே ஆஃப் எக்ஸ்பிரஸ். இல்ல, அதை நானே கேள்வியாக கேட்டேன். ஆனா என்னுடைய கேள்வி திரு கலாநிதி, இப்போ இதுல மக்களவை தலைவர் நாங்கள் தீவிரமாக எடுத்து விசாரிச்சுட்டு இருக்கோம், புலனாய்வு அமைப்புகள் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, ஏன்னா இது சாதாரண நிகழ்வு அல்ல அப்படின்னா பிரதமரே என்ன பேட்டியில் சொல்கிறாருனா எல்லாரும் அமைதி காருங்க, இது இதனுடைய நோக்கம் வன்னியரசு அவர்கள் குறிப்பிட்டாங்க இல்லையா, அந்த நோக்கத்தை கண்டுபிடிக்க விசாரணை நடந்துட்டுருக்கு, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் பொறுமையாக இருக்க மாட்டீங்கன்னு கேட்குறாங்களே.
இல்ல பொறுமையா இருக்க மாட்டேங்கிறோம்னா அதை பற்றி விவாதிக்க வேண்டும், எங்கள் கருத்துக்களையும் சொல்ல வேண்டும் அப்படின்றதான் நாங்க கேட்கிறோம். எங்க கருத்துக்களை நீங்க கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப நீங்க வந்து நீங்க விசாரிங்க, நீங்க எல்லாம் பண்ணுங்க, ஆனால் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். இப்ப மக்கள் இப்ப ஒண்ணும் இல்ல, மக்கள் வந்து அரசாங்கத்திடம் கோரிக்கைகளாக வைப்பதற்காக என்று பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவர்கள் கடிதங்கள் எழுதுவார்கள். அதாவது வந்து கன்சர்ன்ட் மினிஸ்டருக்கோ இல்லாட்டி பிரதமருக்கோ இல்லாட்டி அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்க்கோ அவர்கள் வந்து பல, அதாவது பல கட்டங்கள் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து அவர் அமைதி போராட்டம் ஒண்ணும் இல்லை, விவசாய வேளாண் சட்டங்களை எதிர்த்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்துதான் அந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டியிருக்கிறது. இது போல வந்து ஜல்லிக்கட்டுக்கும் இதே மாதிரிதான் வந்து எல்லாரும் போராட்டம். இதுல நம்ம நேரடியாவே கேக்குறேன் திரு கலாநிதி, இப்ப என்ன பேசு பொருள் ஆகுது? இப்ப ஸ்ரீராம் அவர்களோ ஆசீர்வாதம் அவர்களோ என்ன சொல்றாங்கன்னா, இல்ல பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க, ஆனா அத்துமீறி நீங்க வளாகத்திற்குள் வரீங்க, அதனால இடைநீக்கம் செய்யறீங்கன்றது. வெளியில வந்து ஜக்தீப் தன்கரை வந்து நீங்க மிமிக்கிறி, அவரை அந்த மிமிக்கிறி இருக்குல்ல, அது வந்து சாதிய ரீதியான செயல்பாடுன்றாங்களே, அப்படி ஒரு மனோபாவத்தோட அவர் அசிங்கப்படுத்துறீங்கன்றாங்களே. இல்ல அந்த மிமிக்ரி அப்படின்றது வந்து நான் வந்து அவங்க ஹிந்தியில பேசிட்டு இருந்தாங்க, என்ன பேசினாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து அது பெரிய அளவுக்கு புரியல. அவர் வந்து அவரை மிமிக்ரி பண்ணாரு, அது வந்து பல பேர் வந்து அவரை பாடி ஷேமிங் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. ஒரு சில சின்ன விஷயம், நான் வந்து ஒரு எம்பியா இருக்கேன் அப்படின்னா நான் வந்து என்னுடைய செயல்பாடுகளை பார்த்து தான் மக்கள் வந்து பேசுவது அப்படின்றது பேசுவாங்க. இப்ப நான் வந்து ஒரு எம்பி அப்படின்றது வந்து இப்படி செயல்பட வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து எப்படின்னா ஒரு எம்பியா இருக்கேன் அப்படின்னா அது எனக்கு பெருமை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு வந்து எப்படின்னா இவர் எம்பியா இருக்காரோ இல்லாட்டி இவர் வந்து ஒரு வைஸ் பிரசிடென்டா இருக்காருன்னா அவர் அந்த பொசிஷன்ல இருக்கிறது வந்து அந்த பொசிஷனுக்கு பெருமை அப்படின்றது. இதை இப்படித்தான் நான் வந்து அந்த ஒரு பொறுப்பை பார்க்கிறேன்.